இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க, இந்த வருஷத்துலேயே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நாங்கள் வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போன்னு நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் இன்ஃபோ ஃபேக்ஸ். போன வீடியோவுக்கு நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதாவது ஷார்ட் டைமில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி போன வீடியோ கிறிஸ்மஸ் சனி கிறிஸ்மஸ் ஃபேக்ட் போட்டோம். அப்போ இந்த வீடியோவில் நியூ இயர் அன்றைக்கி நியூ இயர் ஃபேக்ஸ் தானே போடணும், அதனால் 10 இல்லை 15 இல்லை. ஸோ நிறைய அசத்தலான நியூ இயர் ஃபேக்ஸோட உங்களை திரும்ப சந்திக்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல்லைக்கானே அமைச்சிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் 45th பிசியில் தாங்க ஜான் ஃபஸ்ட்டு நியூ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃபேக்டை பார்க்க போகிறோம். ஜப்பானில் எல்லா நியூ இயருக்கும் புத்தர் கோயிலில் 18 bells அடிப்பாங்களாம், 108 bells அடிப்பாங்களாம். 45% அமெரிக்கன் மக்கள் வந்து நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்களாங்க, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அதை? நமக்கு ஜனவரி 1st இங்கிலீஷ் நியூ இயரும் ஏப்ரல் 14th தமிழ் நியூ இயரும் இருக்கிறது. அந்த மாதிரி தான் ரோமன்ஸுக்கெலாம் 1st தான் அவங்களோட நியூ இயராம். செமலை. இப்போ நம்ம அடுத்த ஃபேக்டை பார்க்க போகிறோம். ரஷ்யாவில் இருக்க மக்கள் தான் 2 நியூ இயர் கொண்டாடுவாங்களா, 1st ஜான்வரி 1st, அப்புறமா வந்து ஜான்வரி 14th. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஒரு 6 எப்போ வெள்ளம் வருதோ அப்போ தான் நம்மளுக்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஒரு ஃபேக்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் கிரீக் மக்களுக்கு எப்போ நியூ இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைல்லேருந்து ஒரு 6 எப்போ வெள்ளம் வருதோ அப்போ தான் அவங்களுக்கு நியூ இயராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃபேக்டை பார்க்க போகிறோம். அண்டார்டிகாவில் எல்லா நியூ இயர் அன்றைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்களாம், அதுவும் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்களாம். அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் பேர் ஐஸ் ஸ்டாக். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஃப்ரான்ஸ் ஒரு புது கேலண்டர் உருவாக்கியிருக்காங்க. அந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா டெசிமல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அந்த கேலண்டர் இருக்குது. அந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேலண்டரோட டேஸ்லாம் எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 10 அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு 60 தான் நம்ம இதில் இருக்கோம், அவங்களுக்கு 100 வாங்க. அடுத்து 100 ஒரு நிமிஷத்துக்குங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 10 தானே அங்கே. அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, ஸ்பானிஷ் மக்களோட ட்ரெடிஷன் என்னென்னா, நியூ இயருக்கு முன்னால் அதாவது 31st மிட் நைட் வந்து 12 grapes சாப்பிட்ணுங்கிறது ட்ரெடிஷனாக வச்சுருக்காங்க. இந்த 12 grapes சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட அவங்களுக்கு தேவையான விஷயெல்லாம் கேட்டுப்பாங்க கடவுள்கிட்ட. அதோட இந்த ட்ரெடிஷன் தான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ இதெல்லாம் ஒரு குட் லக்காக வந்து கருதப்படுதுங்க. அதோட இந்த கிரேப் சாப்பிட்ற ட்ரெடிஷன் வந்து 1895 ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ நம்ம அடுத்த ஃபேக்டை பார்க்க போகிறோம். முன்னாடி தான் ஹவாயில் வந்து 4 நியூ இயர் கொண்டாடுவாங்களா கார், அந்த 4 எந்த ஒரு வாரம் நடக்காதா, அதுக்கு வந்து எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவாங்களா கார்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. நியூ இயர் எங்கே ஃபஸ்ட்டு செலிப்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசிஃபிக் ஓஷனில் இருக்க ஒரு சின்ன ஐலாண்டில் தாங்க செலிப்ரேட் ஆயிருக்கு. அந்த ஐலாண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாங்கோ அண்ட் சமோவா அப்படிங்கிற அந்த 2 தாங்க ஃபஸ்ட்டு செலிப்ரேட் ஆயிருக்கு. அப்புறம் லாஸ்ட் எங்கே செலிப்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கர்ஸ் ஐலாண்டில் தாங்க. பேக்கர்ஸ் ஐலாண்டும் பெசிஃபிக் ஓஷனுக்குள்ளே இருக்க ஒரு ஐலாண்ட் தாங்க. அடுத்த ஃபேக்ட்னா, இது சூப்பரான ஃபேக்ட்டுங்க, எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு வருஷத்தில் 12 தாங்க. ஏன் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு வருஷத்தில் 12 தான். எத்தியோப்பியான்ங்கிற கண்ட்ரிக்கு வந்து ஒரு வருஷத்தில் 13 இருக்குங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து இப்போ கரண்ட்டான இயர் வந்து 2021, ஆனால் எத்தியோப்பியா இன்னும் 2013 தாங்க இருக்காங்க. எப்படி தான் உருப்பிடுவாங்களோ சரி, அதை விடுங்க. அவங்க வந்து நியூ இயர் வந்து எல்லா செப்டம்பர் 11 கொண்டாடுவாங்களாங்க. அப்போ இந்தியா 2050 இருந்தால் எத்தியோப்பியா 2042 தான் இருக்குமா?
நம்மளோட லாஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 மில்லியன் பீப்புளுக்கு மேலே நியூ இயர் அன்னைக்கு நியூயார்க் சிட்டி டைம்ஸ் ஸ்கொயரில் வந்துட்டு கேதர் ஆயிருப்பாங்களாங்க. அவங்க எதுக்காக கேதர் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பால் ட்ராப்பை பார்க்கறதுக்காக தாங்க கேதர் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த ஊரில் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பேண்டாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் ட்ராப் வந்து 1907 வந்திருக்கு. 700 pounds காஸ்ட் ஆயிருக்கு இதுக்காக. அண்ட் அது வந்து 125 வாட் லைட்ஸ் வந்துட்டு வெளியிடுமா.